வணக்கம், வெல்கம் டு மை சேனல் லவ் டு பியூட்டிஃபை. நான் மது ரகுவரன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ. மிஸ் கிளேரோட கிளிமர் ஐஸ்டிக், அதாவது கலர்ட் காஜல், அதோட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நைக்கால ரீசெண்டாக ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, மிஸ் கிளேருக்கு 20% ஆஃபர்னு. ஸோ அதில் நான் கொஞ்சம் அஃபோர்டபுளான கலர்ட் காஜல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அப்ளை ஆகுது, ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த அஞ்சு பென்சில்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று அரவுண்ட் 50 ருபீஸ் தான். ஸோ அஞ்சனும் 250 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ ஒரிஜினல் ரேட், அதோட இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட ஸ்வாட்சஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழுத்தி ஸ்வாட்ச் பண்ணல, ரொம்ப லைட்டாக தான் ஸ்வாட்ச் பண்ணுறேன். ஸோ நல்ல பிக்மெண்டடாக இருக்கு. இதோட இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சியூட், இது எமரால்ட், இது ஸ்டர்லிங் ப்ளூ, இது வந்து பேர்ல் ஒயிட், இது மின்ட். ஸோ இதுல வந்து மேட் கலர்ஸும் இருக்கு, ஷிமர் கலர்ஸும் இருக்கு. அண்ட் என் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஸ்டர்லிங் ப்ளூ அண்ட் கீழே வந்து எமரால்டு இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அழுத்தி போடணும்ட்டு இல்லை, இல்லை 2-3 தடவை அப்ளை பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மெதுவாக போட்டாலே போதும், ரொம்ப அழுத்தாமல் போட்டாலே நல்லாவே அப்ளை ஆகிருக்கு. அண்ட் இது வந்து கண்டிப்பாக ஸ்மச் ப்ரூஃப் இல்லை. ஸோ உங்களுக்கு இது லாங் வேரிங்காக வரணும் அப்படின்னா, உங்கள் சேம் கலரில் ஒரு ஐஷேடோ வந்து நீங்கள் மேலே ஜஸ்ட் ஒரு ரப் பண்ணால் போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலே ப்ளூ கீழே எமரால்ட். இது ரொம்ப அஃபோர்டபுளான கலர்ட் ஷேடோஸில் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் டைப் பண்ணி அனுப்புங்க, நான் அதை பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.